ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகிறேன். ரதிமி நான் பஸ் புக் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பஸ். ஸோ நான் வீட்டிலேருந்து இப்போ கிளம்பிட்டேன். அண்ட் இது என்னோடய லக்கேஜ், இது ஒரு பேக் பேக் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் கோயம்பேடு போக போகிறேன். கேப் புக் பண்ணியிருக்கேன், ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு. ஸோ மெட்ரோவிலேருந்து கோயம்பேடு போவேன், அங்கேருந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஸோ போயிட்டு பஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ யூடியூப், திஸ் இஸ் ஷாஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் என்னோட ரெண்டாவது வீடியோ இது. பஸ் ரிவ்யூ வீடியோவில் இது மூணாவது வீடியோ. மற்ற ரெண்டு வீடியோ, டிரான்ஸ்கிங் ஏசி ஸ்லீப்பர் அண்ட் பர்வின் ஏசி ஸ்லீப்பர் வீடியோ, என்னோட மோட விலாகிங் சேனலில் இருக்குது. அந்த ரெண்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். மோட விலாகிங் சேனலில் உள்ள வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேஸ் ரைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரதிமினா வால்வோ மல்டி ஆக்சல் ஏசி ஸ்லீப்பர் பஸ். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். பஸ் வந்துடுச்சு, இதுதான் நான் போகிற பஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரதிமினா வால்வோ மல்டி ஆக்சல் ஏசி ஸ்லீப்பர் எக்ஸ்டீரியர் டிசைன். லக்கேஜ்லாம் இப்போ வைக்கிறாங்க, ஸோ நம்ம லக்கேஜும் வச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என்னோடய லக்கேஜை வந்து சைடில் உள்ள டிக்கியில் வச்சுட்டு வந்தேன். வாங்க, பஸ் இன்டீரியர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஆட்டோமேட்டிக் பஸ், அதான் வந்து கீர் கிடையாது. உள்ள சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்ற பஸ்ஸில் ஒவ்வொரு சீட்டும் வெளியில் கம்பி நேராக கொடுத்துருப்பாங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. கப்புள் சீட்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. சிங்கிள் பர்சன் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குண்டாக இருக்கவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் படுக்க. இப்போ தாங்க பஸ் எடுத்தாங்க. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணி. 7:30 மணிக்கு எடுக்க வேண்டிய பஸ்ஸை வந்து இப்போ தான் எடுத்தாங்க. எதுக்கு லேட் ஆச்சுனே தெரியல. நான் சீக்கிரமாக போகணுன்னு தான் இந்த பஸ்ஸில் புக் பண்ணேன். பட்டு ரீச் ஆக லேட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஃபுல் வியூ காட்ட முடியல. கண்டிப்பாக சாப்பிட நிறுத்துனாங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸோட ஃபுல் வியூ காட்டுறேன். இதுதான் ரதிமினா வால்வோ மல்டி ஆக்சல் ஏசி ஸ்லீப்பர் ஃபுல் வியூ. பஸ் பார்க்க ரொம்ப பெருசாகவே இருக்குல்ல. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அண்ட் ஸ்பீக்கர் ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. லைட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல, சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அதுதான் ரொம்ப நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாங்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. கீழே விழாமல் இருக்க ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. கால் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிவி அண்ட் ஏசி வென்டிலேட்டரும் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயம்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த பஸ்ல. நான் லாஸ்டா புக் பண்ணனால எனக்கு லாஸ்ட் சீட் தான் கிடைச்சது. நார்மலா வால்வோ பஸ்ல இன்ஜின் பின்னாடி இருக்கனால லாஸ்ட் சீட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ லாஸ்ட் சீட் டிஃப்ரெண்டா இருந்தும் எனக்கு வந்து இன்ஜினோட ஹீட் வந்து ரொம்ப தெரிஞ்சுது. ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏசி பஸ்ல போற மாதிரியே எனக்கு தோணல. அண்ட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக எதுவுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணல. 1000 ருபீஸ்க்கு மேலே கொடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து எந்த யூனிட்டிஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரதிமினா வால்வோ மல்டி ஆக்சல் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுக்கு ஓவராலாக நான் தர ரேட்டிங் 10 to 7 தருவேன். ஸோ இந்த பஸ் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பபாய் ஃப்ரம் ஷாஸ்.